வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போகிறோமா, அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்க்குள்ள கடல மாவு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அந்த காய்க்குள்ள கடல மாவு போட்டுட்டு அதுக்கு பச்சரிசி மாவு ஒரு 2 கைப்பிடி, பச்சரிசி மாவு போட்டு இது வந்து தனி மிளகாத்தூள்மா 1 டீஸ்பூன், 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் தூள் கொஞ்சம், இது கேசர்பொடி கொஞ்சம், இது வந்து சோடாப்பு கொஞ்சமா, எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டுடலாமா. தேவையான அளவு உப்பு போடும். தண்ணி பிடிச்சி இப்போ கலக்கலாமா, நல்லா மாவு கரைச்சிடும். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்தால் பஜ்ஜி மாவில் ஒட்டாது. நல்லா மாவு மட்டும் தண்ணி மட்டும் கரெக்டாக கலந்துக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பஜ்ஜியில் போடும். கட்டி போடாமல் கரைக்கணுமாக, அதே மாதிரி தண்ணி கரெக்டாக இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் பஜ்ஜியில் ஒட்டாது, எண்ணெயை பிடிக்கும். அதனால திட்டமாக கரைக்கணும். இது வந்து வாழைக்காய் மாயுது. இது வந்து வாழைக்காய் வந்து இது பாருங்க, அழகாக ஒன்று போல இப்படி அழகாக சீவி வச்சுக்கணும். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், தாராளமாக 2 வாழைக்காய்க்கும் இந்த மாவு சரியாக வரும். எப்படியும் 1 30 பஜ்ஜி கிட்ட வரும் 2 வாழைக்காய்க்கு. மாதிரி இந்த மாதிரி சீவி ஒன்று போல அழகாக வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும்மா, ஊறினா தான் நல்லா உங்களுக்கு செட் ஆகி பொங்கும். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காயத்துக்கு சரியாக எண்ணெய் எந்த வேணாலும் உணவு ஊற்றிக்கலாம், கோல்டு உணரன் ஊற்றிக்கலாம், கல்லன் ஊற்றி சொல்லலாம். எண்ணெய் வந்து எண்ணெய் கோல்டு உணரன் ஊற்றிங்கன்னா வாழலாமல் நல்லாயிருக்கும். கல்லனையும் ஊற்றி செய்யலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுமா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து வச்சு சுட்டாலும் அந்த எண்ணெய் உள்ளே போய் நல்லா இதாகிடும், நல்லாயிருக்கும். எண்ணெய் ஒட்டாது, பஜ்ஜியில் எண்ணெய் ஒட்டாது. கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. Thank you.
பஜ்ஜி நல்லா வேகணுமா, வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி வெந்ததுக்கப்புறம் வேலைக்காய் லேசாக திருப்பி வரும். இந்த மாதிரி சாயந்தர டயத்தில் இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி போட்டு அதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு கார சட்னி இல்லை புதினா சட்னி இல்லை வெங்காய சட்னி இந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணலாம், அதெல்லாம் போய் கடையில் வாங்கணும் அவசியமே கிடையாது. பாருங்கள் ஒரு வேலையும் இல்லை, அழகாக செஞ்சு உடம்புக்கு நமக்கு நல்லது தானே. ஏன்னா நம்ம கைப்படையை எல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கும்போது நல்லாவும் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துட்டு வந்து பாருங்க, இது எத்தனை ரொம்ப கரு விட்டோம்னா ஒரு மாதிரி கமரல் வாடை வந்துடும். கட்டான பக்கத்தில் எடுத்த வச்சு நல்லா பாருங்க சூப்பராக வந்துருப்பாங்க. இந்த ஒரு மூணு பஜ்ஜி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கோங்கம்மா. பக்கத்தில் நின்று எடுக்கணும், பஜ்ஜியை போட்டு வெளில போகக்கூடாது, கறி போயிடும். நல்லா பொறுமையாக இருந்து பக்கத்துலேயே செய்யணும். பாருமா பஜ்ஜி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா நீள நீளமாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குமா பஜ்ஜி, நல்லா இருக்குமா. செடி பூ போல பாருங்க பஜ்ஜி.
கலகரி பண்ணி சாப்பிட்றதுக்கு. நல்லா அழகாக வெந்திருக்கு, நல்லா நைஸாக சீவி நல்லா அழகாக மாவு கரெக்டாக போட்டால் திட்டமாக நல்லா வரும். ஒரு சட்னியோ, தேங்காய் சட்னி, ஒரு புதினா சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி கூட தொட்டு சொன்னால் சூப்பராக இருக்கும். சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி டிஃபன் மாதிரி பண்ண ஒரு குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.